Exercise 6.1, question number 2. The total cost of x units of output of a firm is given by. So total cost c அப்படிங்கற function, c is a function in variable x. It is given by 2/3 into x plus 35/2. So நம்ம என்ன சால்வ் பண்ணோம் அப்படினா cost சால்வ் பண்ணோம், then output is 4 units. Average cost சால்வ் பண்ணோம், output 10 units. Marginal cost சால்வ் பண்ணோம், x வந்து 3 units. அப்ப x ஓட வேல்யூஸ் வந்து 4 10 3 கொடுத்துட்டாங்க. நம்ம காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் சால்வ் பண்ணோம். காஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், 2/3x plus 35/2. ஸோ இப்போ எக்ஸோட பிளேஸில் நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸ் இக்கோடு 4 கொடுத்தீங்கன்னா இங்கே சி ஆஃப் 4 ஆகிடும். இப்போ 2/3 இன்ட்டு 4 இங்கே 35/2. 2 இன்ட்டு 4 8/3, இங்கே 35/2 இருக்கு. இதை கிராஸ் மாடல் பண்ணிங்கன்னா 8 to 16, 35 இன்ட்டு 3 105 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 6. சம் பண்ணும்போது 121/6. திஸ் அ ரெக்கார்ட் ஆன்சர் காஸ்ட். நெக்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் சால்வ் பண்ணோம், வென் எக்ஸ் இக்கோ டு 10. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் அதோட ஃபார்முலா சி பை எக்ஸ். சி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், சி ஃபங்க்ஷன், இட் இஸ் கிவன். ஸோ இப்போ சி பை எக்ஸ் அப்படின்னா சி ஃபங்க்ஷன் வந்து 2/3x ப்ளஸ் 35/2 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுக்குமே எக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி விடும்போது 2/3x பை எக்ஸ் அப்படின்னா 2/3 தான் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கும். இங்கே 35/2 பை எக்ஸ் அப்படின்னா 35/2x வந்துடும். ஸோ 2/3 ப்ளஸ் 35/2 பை எக்ஸ் வந்து 2x எடுக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் காஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எக்ஸ் இக்குவல் டு 10 யூனிட்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏசி நமக்கு தெரியும், சால்வ் பண்ணணும். ஏசி இக்குவல் டு 2/3 ப்ளஸ் 35/2x. ஏசி இக்குவல் டு 2/3 ப்ளஸ் 35/2 × 10. இந்த 35 10 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 7 5 சார், இங்கே 2 5 சார். ஸோ இப்போ 7/2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். இப்போ 2/3 ப்ளஸ் 7/4. எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 2 இன்ட்டு 4 இங்கே 3 இன்ட்டு 7 ஆகிடும். ஸோ இப்போ 8 ப்ளஸ் 21 இங்கே 3 இன்ட்டு 4 12 டினாமினேட்டரில். இப்போ 29/12 இஸ் அ ரெக்கார்ட் ஆவரேஜ் காஸ்ட். தேர்ட் கொஸ்டின், மார்ஜினல் காஸ்ட் எக்ஸ் இக்கோடு 3 இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஃபார்முலா டிசி பை டிஎக்ஸ், அதாவது சிஏ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சி என்னன்னா 2/3x ப்ளஸ் 35/2. எம்சி இக்குவல் டு சிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், 2/3 கான்ஸ்டன்ட், எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து 1 ஆகிடும். 35/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இப்போ எம்சி இக்குவல் டு 2/3. ஸோ தட்ஸ் ஆல். காஸ்ட் வென் அவுட்புட் தட் இஸ் எக்ஸ் வந்து 4 இருக்கும்போது காஸ்ட் வந்து 121/6. ஆவரேஜ் காஸ்ட் எக்ஸ் இக்குவல் டு 10 இருக்கும்போது ஏசி வந்து 29/12. மார்ஜினல் காஸ்ட் எம்சி வந்து எக்ஸ் கூட 3 இருக்கும்போது 2/3.